ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்லி குக்கிங். இன்றைக்கி நம்ம டபுள் பீன்ஸ் வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் கால் கப் துருவின தேங்காய் போட்டுக்கிறேன். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கசக்கசா, காஞ்ச மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். இது இவ்வளவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 வெங்காயம் பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல அரைச்ச மசாலா பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு லோ ஃப்ளேமில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வெந்துடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதில் 1 கப் வேக வச்ச டபுள் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. டபுள் பீன்ஸை அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறதுனால நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி குறைவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் 5-7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம்லி குக்கிங். தேங்க்யூ.